ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேசி டிவி தமிழ். உலகத்தில் என்றைக்குமே மிஸ்ட்ரிங்கிற விஷயத்துக்கு பஞ்சமே கிடையாது. அப்படி பஞ்சம் இல்லாமல் உலகத்தில் திடீர்னு உருவான சில பள்ளங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த மாதிரி பள்ளங்கள் இருக்கான்னு தெரியிறப்ப நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. இதுவும் நம்ம பூமியில் தான் இருக்குது, அது மட்டும் கிடையாது. இதுங்களோட அமைப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் டாப் 10 டீப்பஸ்ட் ஹோல்ஸ் ஆன் எர்த். ஓகே, நம்ம பத்தாவது பார்க்குறது டாட்டூரா மைன். டாட்டூரா மைன் இது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கோல்ட் மைன். உலகத்திலேயே அதிக ஆழமான இரண்டாவது டனல் தான். கிட்டத்தட்ட 2.4 மைல் ஆழத்துக்கும் 800 கிலோமீட்டர் அளவுக்கும் பரவி இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஆவரேஜாக 55 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. ஆனால் இது 20 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்பெஷல் எர்த் வெண்டிலேஷன் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறாங்க. அந்த வெண்டிலேஷன் மட்டும் இல்லைன்னா இங்கே இருக்க ஒர்க்கர் பூரா தீஞ்சு கருவாடாக போக வேண்டியது தான். பா, கேட்கவே ரொம்ப மெசலாக இருக்குல்ல. ஆமாம், அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதை விட இன்னும் மெஸ்லான இடத்துல இருக்கிறத பற்றி தான். அது எங்கன்னா இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. நம்பர் 9, டீப்பஸ்ட் ஹோல் இன் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் போடப்பட்ட இந்த ஹோல் கிட்டத்தட்ட 3 நாளோட கடின உழைப்பு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிலவர வெப்பநிலை -22°F. கரெக்டாக சொல்லணும்னா இதை வந்து 8/1/2019 பிரிட்டிஷ் அண்டார்டிகா சர்வே டீம் பேஸுங்கிறவங்களால் போடப்பட்டது. கிட்டத்தட்ட 7000 அடி ஆழம் வரைக்கும் இது போடப்பட்டுச்சு. இது எதுக்காக போட்டாங்கன்னா ஐஸோட உருவாக்கம் மற்றும் காலம் போக ஐஸோட உருவாக்கங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டாங்க. இதை போகிறதுக்காக அவங்க ஹாட் வாட்டர்ஸு ஹை ப்ரெஷரில் பம்ப்னு யூஸ் பண்ணாங்க. பட் இதில் அவங்க பார்த்த மிகப்பெரிய ஃபேஸிங் ப்ராப்ளம் என்னென்னா அதிக அளவு ஹாட் வாட்டர் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, ஐஸ் எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஹாட் வாட்டர் பம்பிங்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இதனால் அவங்க ஐஸ் எப்படி உருவாகிருக்கும் அல்லது எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. இதில் அவங்க சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்களோட கடின உழைப்புக்கு வந்த சோதனை அங்கே நிலவர குளிர் தான். ஆமாம், அந்த -22°F அடிக்கடி 24 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த குழாயை ஃப்ரீஸ் பண்ணி அடைச்சிருச்சு. பாவம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8வது, டெட்லோவா ஹோல். டெட்லோவா ஹோல் இந்த ஹோல் பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இயற்கையாக உருவானுன்னு சொன்னவங்களை நம்ப முடியுதா? உண்மைதான். டொரடம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாகவே உருவாகிருக்கு. இந்த பூமியில் உண்டாகிற எல்லா துளைகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாகவும் கிட்டத்தட்ட ஒரு வீடே முழுங்குற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை. இதில் இன்னொரு மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இதே டைமில் கிட்டத்தட்ட 3 துளைகள் இது மாதிரி உருவாகிருக்கு. அந்த 3மே 3 விதமும் உருவாகிருக்கு. அந்த 3 பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பூமி தட்டில் ஏற்பட்ட அதீத மாற்றங்களால் இந்த துளை உருவாகிருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ட்ரில்லே படாமல் இவ்வளோ பெரிய ஹோலா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஒருவேளை ஏலியனோட நாசகார சதி இல்லை மெட்ராய்ட்ஸ்னு நினைக்கலாம், பட் எதுவுமே கிடையாதுன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 7வது, டிவியாக் டைமண்ட் மைன். கிட்டத்தட்ட கனடாவில் இருக்கக்கூடிய வைர சுரங்கமான இது 2003 திறந்தாங்க. அதுக்கப்புறம் இயங்க ஆரம்பித்தப்புறம் கிட்டத்தட்ட பூமியோட மேற்பரப்புலேருந்து 6000 ஃபீட் ஆழ வரைக்கும் இதை நோண்டியே எடுத்திருக்கானுங்க. இங்கே போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒன்லி விமான போக்குவரத்து மட்டும்தான் உண்டு. அது மட்டும் கிடையாது, இங்கே நிலையான வைரம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிக்காங்க. இங்கே எடுத்தது வந்து கிட்டத்தட்ட 1500 கேரட் அளவுக்கு வைரம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2014 சுரங்கத்தை மூடிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுரங்கமானது பார்த்திங்கன்னா பூமியோட இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க அடுத்ததை பற்றி பார்க்கலாம். அடுத்தது மயாங் கோல் மைன். மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சுரங்கம்னா அது மியாங் கோல் மைன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா பூமியோட மேற்பரப்பு வந்து 2.5 மைல் ஆழத்தில் உருவாக்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிக அளவு தங்கம் உலகத்தில் இங்கே தான் இப்போதைக்கு வெட்டியிருக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற கோல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரொம்ப அதிகளவு கிடைக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, இங்கே அதிகபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 டிகிரி வரைக்கும் இருக்கும். இங்கே தங்கம் வெட்டியெடுக்கிற ஊழியர்கள் கிட்டத்தட்ட 1 டன் பாறைங்களை வெட்டி எடுத்தால் தான் 8 கிராம் தங்கத்தை எடுக்க முடியும். அதே சமயம் இங்கே நிலவர வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் ஸ்லரி எஃபெக்ட் வெண்டிலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு வகை வெண்டிலேஷனை கொடுத்து இங்கே வந்து டெம்பரேச்சர் கட்டுக்குள்ள வச்சுருக்காங்க. இல்லைன்னா இங்கே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வரைக்கும் வெப்பம் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த வெண்டிலேஷன் இல்லைன்னா அங்கே இருக்க வேலை பார்க்குற ஆளுங்க பூரா அப்படி ஆயிடுவாங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே டிஃபர்ஸ் அல்ஃபோர் அப்படிங்கிற ஒரு வகை பாக்டீரியா காணப்படுது. உலகத்திலேயே இந்த சுரங்கத்தில் மட்டும்தான் காணப்படுதுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். இது இதோட உடலமைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வருஷங்களுக்கு பழசு. அடுத்து 5வது, கோட்டமாலா சிங்கோல்.
கோட்டமலா சிங்கோலுங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்த சிங்கோலை விட ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இது ஒரு டவுனுக்கு நடுவில் உண்டானது. டவுன் நடுவில் உண்டானது மட்டும் கிடையாது, இது கிட்டத்தட்ட 60 feet அளவுக்கு வைடானது. இதில் 50 மக்கள் இறந்து போனாங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு 3 மாடி கட்டிடமே உள்ளே போயிடுச்சு. இதோட ஆழம் எவ்வளோன்னு இன்றைக்கி வரைக்கும் சரியாக கணக்கு பண்ண முடியல. அதே சமயம் இது ஏன் இப்படி ஆகுது, இந்த குவாட்டமாலாவில் ஏன் இது மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணப்போ இந்த குவாட்டமாலா டவுனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எரிமலை சாம்பல் படிமங்கள் மேலே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட நிலப்பரப்புங்கள் ஸ்ட்ராங்காக இருக்காது, எப்போனாலும் உடஞ்சி விழுலாங்கிறது ஆராய்ச்சியாளரோட கருத்து கணிப்பு. அடுத்து 4வது த பிரெக்லிஃபைட். இது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கத்தில் இருக்க ஒரு காப்பர் சுரங்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து அவ்வளோ பெரிய ஹோலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது ஒரு ஏரி. இந்த ஏரி ஏன் இப்படி இந்த கலர் மெக்னிஃபிஷன் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சுரங்கத்துலேருந்து கொட்டப்பட்ட அதீத கழிவுகள், இரும்பு காப்பர் சம்மந்தப்பட்ட கழிவுகளால் இந்த தண்ணியானது அதிக காரத்தன்மை அடைஞ்சு ரொம்ப விஷமாக மாறிடுச்சு. இதில் இருக்க காப்பர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதில் இருக்க காப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் 2-3 வருஷத்துக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம், அவ்வளோ காப்பரில் இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இல்லை இரும்பு தாது இருக்கிறனால இது சிகப்பாகவும் காப்பர் இருக்கிறனால பச்சையாகவும் அப்பப்போ டெம்பரேச்சர் இருந்த மாதிரி தண்ணியோட கலரே மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது பக்கத்தில் இருக்க சுரங்கம் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.2 to 12 tons வரைக்கும் ஹார்ட்வேர்ஸ் எடுக்கிறாங்க. இதுலேருந்து வர கழிவு எப்படின்னா சிக்காகோலேருந்து நியூயார்க்குக்கு காப்பர்லேயே ரோடு போட்டால் கூட அவ்வளவு எடுத்துடலாம், அவ்வளோ காப்பர் இப்போ இந்த ஏரிக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். நம்ம போர்ஹோல் போகிறத பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பூமியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரஷ்யன்ஸ் போட்டாங்க. 1900களில் போடப்பட்ட இந்த ஹோலானது உலகத்திலேயே அதிக ஆழத்துக்கு போடப்பட்ட ஒரே போர்ஹோல். என்ன அதிக ஆழம்னு சொல்கிறேன்னு யாரும் யோசிக்க வேணாம். ஏன்னா இதோட தூரம் 7.5 miles. பூமியோட உட்பரப்பை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக சோவியத் ரஷ்யாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஹோல் பட ஆரம்பிச்சாங்க. பட் இதில் அவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பூமியோட வெப்பநிலை. ஆமாம், இவங்க உள்ளே ட்ரில் பண்ண கிட்டத்தட்ட 180 degrees centigrade அளவுக்கு வெப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெப்பத்தால் அங்கே இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புருகவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை உங்களுக்கு தெரியும். அது மட்டும் கிடையாது, இல்லை அவங்க சில விஷயங்களும் கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரிய தர வைக்கிறது தான். இந்த ப்ராசஸ் வந்து அவங்க 1992 நிறுத்திட்டாங்க. ஆனால் நிறுத்துகிற வரைக்கும் இதை வந்து போர் பண்ணனால இதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பூமியோட அடிப்பகுதியில் இன்னமும் சூரிய வெளிச்சமே இல்லாமல் பல பாக்டீரியங்கள் வாழ்ந்துருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட 1 billion வருஷங்களுக்கு பழசுன்னு அவங்க கண்டுபிடிச்சி ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வெல் டு ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நரகத்துக்கு போகிற பாதைன்னு. அடுத்து குபேரா கேவ். குபேரா கேவ் இது இயற்கையாக உருவான ஒரு ஆழமான கேவ். இதோட ஆழம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து பெறுவீங்க. தரைமடத்துலேருந்து 2190 meters ஆழம். பா கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம 6.5 Eiffel Tower வரிசை அடுக்கி வச்சா கூட இதுக்குள்ளே பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு இயற்கையாக உருவானது. ஸோ இதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடையும் அதிக ஆழம் அதிக ஆழம் இறங்கி இறங்கி ரிசர்ச் பண்ணுறாங்க. பட் ரிசர்ச் பண்ணுறது என்னமோ நான் போக போக போவேண்டாங்கிற மாதிரி கீழே போய்கிட்டே தான் இருக்குது. இது அவங்க தொடர்ச்சியாக இன்றைக்கி வரை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க ரிசர்ச் பண்ண விடாமல் தடுக்கிற பல விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க அதீத சூழ்நிலை தான் உண்மை. இங்கே அதீத சூழ்நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியோட மையத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்க அந்த ஹோலானது அதிக குளிர வைக்கக்கூடிய தண்ணியும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப நெருக்கலான கேவ்ஸ் பாதையும் இருக்குது. ஸோ இது வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கு வரைக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே இதுதான் ஃபஸ்ட் ஐஸ் கியூப் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இன் சவுத் போல். சவுத் போலில் இருக்கிற இந்த ஐஸ் கியூப் அப்சர்வேட்டரிங்கிறது உலகத்திலேயே ரொம்ப ஆழத்தில் அமைக்கப்பட்ட, ஐ மீன் ரொம்ப ஆழம் மீன்ஸ் யாரும் தப்பஞ்சுக்கோனா ரொம்ப ஆழம்னா ரொம்ப கிடையாது, 800 meters ஆழம் தான். பட் அதிக பரப்பளவில் அமைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 cubic kilometer அளவுக்கு அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அப்சர்வேட்டரி. இது எதுக்குன்னா காற்றுல பனியில் மற்றும் ஸ்பேஸில் ஏற்படக்கூடிய காஸ்மிக் சம்மந்தப்பட்ட ரேஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் எப்படின்னா ஐஸ் வழியாக போகிற காஸ்மிக் ரேஸை இங்கே இருக்க சென்சார் சென்ஸ் பண்ணி அதனால் ஏற்படுற மாற்றங்களை ரீடிங் எடுத்து நம்மளோட காஸ்மிக்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லும். ஸோ வாட்சிங், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும்